हेलो पीपल, वेलकम टू टॉपिक टू टॉक मनसे मनसे। इप्पो नम्म पाक्कपोर सेशन वंदुट्टु मोटिवेशन। नरे पेर सोल्लुवांग यू नीड टू बी रियली मोटिवेटेड, ओरु 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 इलक्क अडैयणुम अप्पडिनु सोल्लिट्टु नरैय नमक्कु पात्तिरुप्पोम், नमक्कु सोल्लिरुप्पांग, नम्मले उणर्ந்திருப்போம். இந்த மாதிரி ஒரு தருணத்துல வந்துட்டு ஏன் நான் பல பேர் வந்து டீமோட்டிவேட் ஆயிடுறாங்க, அதாவது அந்த ஒரு புஷிங் ஃபோர்ஸ் வந்துட்டு ஏன் திடீர்னு இறங்கிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு மற்றவங்க நம்மளை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க, அதில் ஒரு பயந்து நம்ம வந்துட்டு இறங்கிடுவோம். இல்லை நம்மளுக்குள்ளே அந்த புஷிங் ஃபோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்தது கிடைக்காதப்போ நம்ம வந்து ஒடுங்கி போய் உட்கார்ந்துருவோம். மூணாவது வந்து நம்மளுக்கே போதுங்கிற ஒரு உணர்வு வரைச்சு நம்ம வந்துட்டு செட்டில் ஆயிருக்கும். இப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம மோட்டிவேஷனுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெரிய டிரைவிங் ஃபோர்ஸ், எனக்கு இதை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இலக்கை நோக்கி ஒரு நம்ம எல்லாருமே போகிற விஷயம்தான் ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் தான் மோட்டிவேஷனுங்கிறது சொல்லுவோம். அது வந்து பொதுவாக ஒரு ஒரு பெற்றோர்கள் குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு எந்த ஒரு ஒர்க் செட்டப்லையாக இருக்கட்டும், ஒரு ஒரு பிள்ளைங்களை மோட்டிவேட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த அந்த பர்சன் யார் பண்ணுறாங்களோ அவங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்ம இதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பேசின விஷயத்துக்கு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ரெண்டு விதமான மோட்டிவேஷனுக்கு, இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் அண்ட் எக்ஸ்ட்ரென்சிக் மோட்டிவேஷன். இன்ட்ரென்சிக் மோட்டிவேட்டர் மக்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு வெளியிலேருந்து ஒரு பெரிய ஒரு உற்சாகம் வருதோ இல்லையோ, அவங்க உள்ளூரை அவங்களே தானாகவே ஒரு மோட்டிவேட் ஆகிற ஒரு பர்சனாலிட்டிஸாக இருப்பாங்க. அவங்களே வந்து ஒரு புஷ் ஃபயர் ஃபோர்ஸோட பெஸ்ட் லெவலுக்கு வருவாங்க. இவங்க எல்லாருமே இன்ட்ரென்சிக்லி மோட்டிவேட்டட் பீப்புள், அவங்களுக்கு பின்னாடி இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறது தேவையில்லை. ஆனால் சில பேர் வந்துட்டு எக்ஸ்ட்ரென்சிக்லி மோட்டிவேட்டட் பீப்புள், அவங்களுக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டே இருக்கிற மாதிரி தேவைகள் இருக்கும். அது கொடுக்க 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 அவங்க அவங்களோட பெஸ்ட்டாக வருவாங்க. மக்கள் வந்து பல வகையில் இருப்பாங்க. நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் நிறைய சொல்லியிருக்கேன், லா ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ், எல்லாரோட பர்சனாலிட்டி, ஆட்டிடியூட், இன்ட்ரெஸ்ட் எல்லாரும் வேறுபடுற மாதிரி அவங்க மோட்டிவேஷனல் லெவலும் வேறுபடும், அவங்க என்ன மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டேஜில் இருக்காங்கிறது வேறுபடும், டிஃபரன்ஸ் இருந்துட்டே இருக்கும். பிளஸ் அவங்க வந்து இன்ட்ரென்சிக்லி மோட்டிவேட்டட் பர்சனா எக்ஸ்ட்ரென்சிக்லி மோட்டிவேட்டட் பர்சனாங்கிறதும் வேறுபடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணனும் அவங்க என்ன மாதிரி ஒரு மோட்டிவேஷன் லெவல் இருப்பாங்க. இன்ட்ரென்சிக்கா அவங்க மோட்டிவேஷன் அவங்களுக்குள்ள இருந்து தானா வருமா, வித்தின் ஃப்ரம் த பர்சன் வருமா, இல்லை எக்ஸ்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் இருந்துகிட்டே இருக்கணும்னு. சம்டைம்ஸ் வி ஆர் அ காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி திங். ஸோ நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மோட்டிவேட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிச்சாலையா நம்ம வந்து ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். ஏன் நம்ம சோர்ந்து போகிறோம் அப்படின்னா, சில டைம் நம்ம பண்ணுற தப்பு வந்துட்டு அவங்களோட ஜெயிக்கிற விஷயம் நம்மளோட தோல்வியாக நம்ம பார்க்குறோம். அது ரொம்ப பெரிய தப்பு. அவங்க அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்குது, அவங்களோட சக்ஸஸ் என்றைக்குமே நம்ம ஃபெயிலியராக இருக்க முடியாது. இல்லை அவங்க சொல்லுறதுனால நம்மளை வந்து நம்மளோட பெஸ்ட்டு இல்லாமல் போயிடாது. இங்கே வந்துட்டு ஒரு குட்டி கான்செப்ட், ஒரு பிலீஃப் சிஸ்டம், உங்களை நீங்கள் நம்பணும். உங்களை நீங்கள் நம்பாமல் போயிட்டீங்கன்னா மற்றவங்களும் உங்களை நம்ப மாட்டாங்க. இதுதான் வந்து இயற்கையின் நீதி. முதல்ல நீங்கள் உங்களை உள்ளுணர்வோட நம்பணும். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் நீங்கள் பண்ணுற விஷயத்தில், மற்றவங்களுக்கு இருக்கோ இல்லையோ அது அடுத்தது. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக எந்த விஷயம் பண்ணாலுமே பாசிட்டிவாக ஸ்ட்ராங்காக பண்ணுறச்ச நீங்கள் 101% நம்பிக்கையோடு இருந்தால் தான் அது மற்றவங்க வந்து நம்புகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்றைக்குமே உங்களை நம்புறதில் தவறக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் செல்ஃப் பிலீஃப்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கேற்ற நீங்கள் வேலைகள் பின்னாடி நிறைய பண்ணியிருப்பீங்க. அந்த செல்ஃப் பிலீஃப் இல்லாட்டி உங்களே நீங்கள் நம்பாட்டி மற்றவங்க யாரும் நம்ப போகிறதில்ல. அதை வந்து நல்லா ஸ்ட்ரெங்தன் படுத்தணும். ஏற்கனவே நான் கம்பேரிசன் பற்றி பல தடவை பேசிட்டேன். அவங்களோட வெற்றி கருத்தம் உங்களோட தோல்வி கிடையாது, உங்களோட ஃபெயிலியரே கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு ஃபோக்கஸை மாற்றணும். மூணாவது வந்து டயர்டாயிடக்கூடாது. இது வந்து அந்த கிணறு வெட்டுற கதை தான். ஒருத்தங்க அந்த கிராமத்தில் கிணறு வெட்டுற கதை பல ப்ரோக்ராம்ஸில் நம்ம கேட்டிருப்போம். கிணறு ஒரு ஆள் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து வெட்டிட்டு போயிடுவாங்க, தண்ணி வராது. அடுத்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மறுபடியும் வெட்டுவாங்க,
தண்ணி வராது, அவங்க முயற்சியை விட்டுடுவாங்க. என்னடா நம்ம எவ்வளோ தடவை வெட்டி 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 கூட தண்ணி வரலன்னு சோர்ந்து போய் முடிஞ்சிருவாங்க. வேற யாரோ ஒருத்தங்க வந்துட்டு அந்த கிணறு வெட்டுறச்சா அவங்க என்ன கோல் ஃபர்ஸ்ட் ஆள் யோசிச்சாங்களோ அதை வந்து அவங்க அடைஞ்சிடுவாங்க. ஸோ ஒரு இந்த ஃபர்ஸ்ட் ஆளோ செகண்ட் ஆளோ விடாமல் இருந்தாங்கன்னா அந்த சக்ஸஸ் அவங்கள தான் போய் சேர்ந்துருக்கும். ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வச்சு உங்களை செல்ஃப் மோட்டிவேட்டடாக வச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்துட்டு உங்களோட கோலை ரீச் பண்ணலாம். நம்ம எல்லா வாட்டியும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தேவையில்லை, ஆனால் நம்ம ஹாப்பினஸ்க்கு நம்மளோட டிரைவிங் ஃபோர்ஸ்க்கு நம்ம தான் பொறுப்பு. சக்ஸஸ் ஃபெயிலியருங்கிறது அதுக்கு அடுத்தடுத்து நம்மளோட இன்புட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் நம்மளோட ப்ரீ டிட்டர்மைன் ஃபேக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் நம்மளோட ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரியும் தான் வரும். ஸோ நம்மளோட கான்ட்ரிபியூஷனில் எந்த ஒரு பிளாக்கும் இல்லாமல் கொண்டு போகிறது நம்மளுக்கு நல்லது. ஸோ ப்ளீஸ் பி மோட்டிவேட்டட். மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணுறவங்க நினைக்கிறவங்க கூட நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அவங்க இன்ட்ரென்சிக்லி மோட்டிவேட்டடாக எக்ஸ்ட்ரென்சிக்லி மோட்டிவேட்டடாக, அவங்களுக்கு எது கொடுத்தா அவங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும், ஜஸ்ட் வந்துட்டு மெட்டீரியலிஸ்டிக் விஷயம் அவங்களை மோட்டிவேட் பண்ணுமா இல்லை சைக்கலாஜிக்கலி அப்ரிசியேஷன் மோட்டிவேட் பண்ணுமா அப்படிங்கிற ஃபேக்டர்ஸ் பார்த்து உங்கள் பிள்ளைங்களை வளர்க்குறது கூட நீங்கள் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம். பார்த்துட்டு அக்கார்டிங்லி யூ கேன் decide. So stay motivated, never lower your pushing force, stay active. Thank you.